உஸ்பு அவர்களோட இடப்பெயர்ச்சி அதை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. பெரியார் என்ற படத்தில் மணியன்மை வேர். வணக்கம், இது தமிழம் மலையொலி, நான் உங்கள் செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பில் பேச போகிறோம். இது தலைப்பு தான் ஏற்கனவே அதிகமாக பேசப்பட்ட தலைப்பு தான். திருமதி குஷ்பு அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது தான். இது வழக்கமான ஒன்று தான். ஒரு திரை பிரபலங்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவதும், முன்னால் இருந்த கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று புதிய கட்சிக்கு போகிறதும் வழக்கமான ஒன்று தான். ஆனால் அந்த தாவல் அதற்கு பின்னர் நடந்த வரவேற்பு, அதாவது பாரதிய ஜனதா தரப்பில் இருந்து குஷ்பு அவர்களை வரவேற்ற விதம், அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து போன பிறகு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திருமதி குஷ்பு அவர்களை விமர்சித்த விதம், அதே போல இந்த இரண்டு நகர்வுகளையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகங்கள் இப்பொழுது ஆற்றும் எதிர்வினை, இதையெல்லாம் பார்த்தா அரசியல் மிக 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 நம்பகத்தன்மையற்ற ஒரு திசையை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்னென்னா, இதுக்கு ஒரு குஷ்பு அவர்களோட இடப்பெயர்ச்சி அதை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அதாவது அவங்க 2006 வந்து டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தரிசாக போயிருச்சு, ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலை அப்படிங்கிறது. அதன் பிறகு 2011 காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அதன் பிறகு காங்கிரஸ், அதாவது திருமதி குஷ்பு அவர்கள் காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்ட பிறகு காங்கிரஸ் வந்து தரிசாக போயிடுச்சு, ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை அப்படிங்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் தரிசாய் போய்விடும் அப்படிங்கிறது அவர்களோட ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி சேரும் பொழுது அந்த மாநிலத்தில் உள்ள கட்சி தலைவரை சந்தித்து சேர்றது வழக்கம். ஆனால் திருமதி குஷ்பு அவர்கள் வந்து டெல்லியில் போய் அந்த பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டு, அதன் பிறகு இங்கே தமிழகத்தில் உள்ள பிஜேபி அலுவலகம் சென்று அவர் பிஜேபி தலைவராகிய எல் முருகன் அவர்களை சந்தித்து முறைப்படி உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டார் என்பது செய்தி. அதன் பிறகு குஷ்பு அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பில் 2-3 செய்திகளை வந்து பகிர்றாங்க. அதில் முதல் செய்தி, அது என்ன செய்தின்னா, கட்சி மாறுறது தவறு இல்லைங்க, ஆனால் கொள்கை மாறுறது தான் ரொம்ப தவறு, நான் இதுவரையிலையும் எந்த கொள்கையையும் மாறலை, கட்சியிலேருந்து தான் மாறியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போது நம்ம இதை வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க செய்ய வேண்டிய செய்தி என்னென்னா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி திமுகவிலிருந்து காங்கிரஸுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட அபிப்பிராயம் கருதுகோள்களின்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸிற்கும் எந்தவித கொள்கை வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவிற்கு போகும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கும் எந்தவித கொள்கை வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறது அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல வர்ற செய்தி. நம்மளை பொறுத்தவரையிலையும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை, எல்லா கொள்கைகளும் தமிழ இனத்திற்கும் தமிழின விரோதத்திற்கும் தமிழின பகைக்கும் ரெண்டுமே வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிற கட்சி. அதில் வந்து அதில் திருமதி குஷ்பு அவர்கள் வந்து சரியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் விசித்திரமான செய்தி என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸுக்குமான இடப்பெயர்விலும் அந்த கட்சியிலேருந்து தான் நான் மாறி இருக்கிறேன், கொள்கையிலேருந்து மாறலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறக்குறைய சரியாக சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நாம் நினைக்கணும். ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் கொள்கைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்தவித பெரிய வேறுபாடும் சமீப காலமாக எதுவும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக அதற்கு முன்னாடி கூட்டணியில் இருந்த காலத்திலும் சரி, அதன் பிறகும் சரி, எதுவும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையை சரியாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, 5ஆம் தேதி கடந்த 5ஆம் தேதி வந்து நீங்கள் மோடியை வந்து பயங்கரமாக திட்டியிருக்கிறீங்க, ஆனால் 11ஆம் தேதி இணைவிற்கு பிறகு 12ஆம் தேதியில் வந்து மோடியை வந்து வாழ்த்தி பேசுகிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சேரப்போகின்ற திட்டம் ஏற்கனவே எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஏற்கனவே எடுக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற நீங்கள் கடந்த 5ஆம் தேதி வந்து ஏன் பிரதமர் அவர்களை மோடி அவர்களை ரொம்ப அதிகமாக விமர்சிச்சிங்க, பாரதிய ஜனதா கட்சிங்க ரொம்ப விமர்சிச்சிங்களே ஏன்னு கேட்கும் பொழுது இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நேரத்தில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக நடக்கணும் அப்படின்னு ஒரு விசுவாசத்தை அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கும் பொழுது அவங்க மனசில் பாரதிய ஜனதாவிற்கு போக போகிறோம் என்றாலும் அந்த திட்டத்தை மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு காங்கிரஸின் மேடையில் இருந்த நேரத்தில் காங்கிரஸிற்கு நியாயமாக நடந்து கொண்டதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ இதில் என்னென்னா இவங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியாது. இவங்க வந்து எதிர்காலத்தில் என்ன பேசுவாங்க, மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கிட்டு பேச போகிறாங்க, வெளியில் என்ன அஜெண்டா இருக்குன்னே தெரியாது. சரி, குஷ்புவுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். சமீப காலத்தில் இந்த குஷ்புவோட இந்த பிஜேபி வருகையை பிஜேபி வட்டாரங்கள் பெருமளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துக்ளக்கோடைய சேர்ந்த துக்ளக்கோட எடிட்டர் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க, குஷ்புவை காங்கிரஸ் அரசு பயன்படுத்தி கொள்ளவில்லை, சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை, அதனால் அந்த கட்சியிலிருந்து திருமதி குஷ்பு அவர்கள் இங்கே வர்றாங்க, பாரதிய ஜனதாவுக்கு வர்றாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், குஷ்புவை எப்படி பயன்படுத்திக்குவாங்க? குஷ்பு என்ன செஞ்ச, ஒரு பெரிய கள போராளி இல்லையா, சுதந்திர போராட்ட களத்தில் நின்று போராடியவர்களா, அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு சுதந்திர போராட்டத்துக்கு களத்தில் நின்று போராடியவர்கள் இவர்களை எல்லை மீட்பு போராட்டத்திற்கு அல்லது மொழி உரிமை, இன உரிமை, பெண்கள் உரிமை, எல்லா உரிமைக்கும் போராடுவதற்கு காங்கிரஸ் கட்சி குஷ்பு எப்படி பயன்படுத்திக்க முடியும்? குஷ்பு ஒரு நடிகர், குஷ்புங்கிற ஒரு நடிகை, அந்த நடிகையின் பின்னே இருக்கின்ற கவர்ச்சி, அதன் பிரபலம், அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வருகிறாரா அவர் குருமூர்த்தியோட தொண்டர் ரமேஷ் அவர்கள். ஒருவேளை குஷ்பு அவர்கள் இனி பிஜேபியில் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளப்பட போகிறார் அப்படிங்கிறத வந்து இவர் சூசகமாக சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பெரிய வட்டாரம். இதற்கு இடையில் வந்து காங்கிரஸ் காலத்தில், காங்கிரஸில் இருந்த காலத்தில் திருமதி குஷ்பு அவர்கள் வந்து அவர்களுக்கு எம்பி சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. அதே மாதிரி நான்குநேரியில் நடந்த இடைத்தேர்தலாவது தனக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அதன் பிறகு காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்களோட பரிந்துரையில் வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க, அந்த காரிய கமிட்டி பரிந்துரை பட்டியலில்லாவது தன்னுடைய பேர் வந்துருமான்னு எதிர்பார்த்துருக்கிறாங்க, அதுவும் கிடைக்கல. இது மாதிரி எல்லா கிடைக்கலுக்கும் பின்னாடி இவங்க பாரதிய ஜனதாவிற்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொன்று, திரு குஷ்பு அவர்களோட கணவர் அவர்கள் சமீப காலத்தில் திரைத்துறையில் மிக பெரிய அளவு பொருளாதார இழப்பை சந்தித்து இருக்கிறார், அதே போல் நெருக்கடிகளையும் சந்தித்து இருக்கிறார். அவற்றை சரி செய்வதற்கு ஆளுங்கட்சி தரப்பில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும், அதுவே தனது கலையுலக பயணத்திற்கும் அடுத்தடுத்து வர இருக்கின்ற படத்தின் பொருளாதார உதவிக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். எனவே தான் முதன் முதலில் எல் முருகன் அவர்களை சுந்தர்சி சந்தித்தார், அதன் பிறகு குஷ்பு அவர்கள் தன்னை பாரதிய ஜனதாவில் இணைத்து கொண்டார் என்று ஒரு வட்டாரம் பேசுது. இதற்கு இடையில் நம்மளுக்கு தெரிந்த வரையில் பாரதிய ஜனதாவில் குஷ்புவை எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள், என்ன மாதிரி திரு குஷ்பு அவர்களை பயன்படுத்த இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு சாரார் சொல்கிறாங்க. அதாவது குஷ்பு தான் சார்ந்த சமூகமாகிய இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக காட்டப்பட்டு இந்த பாரதிய ஜனதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லை அப்படிங்கிறது ஒன்றை சொல்லணும். அதே நேரத்தில் தன்னுடைய திரை கவர்ச்சி, திரைப்பட பிரபலத்துவம் இவற்றை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற சமுதாயத்தில் எளிய மக்களாக இருக்கின்ற அவர்களை கவர செய்ய வேண்டும், அதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும். அதே போல் திரைத்துறையில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சாராரை பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியப்படுத்த வேண்டும். இது மாதிரி ஒரு 4-5 செயல்திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக பேசிக்கிறாங்க. இதற்கு இடையில் பெரியார் என்ற படத்தில் திரு சத்யராஜ் அவர்களோடும் மணியம்மை என்ற படத்தில் நடித்தவர்கள் இன்று பாரதிய ஜனதாவில் இணைந்திருக்கிறாங்க. அப்போ வந்து செய்தியாளர் வந்து அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க,
நீங்கள் வந்து பெரிய அரிஸ்ட் ஆச்சே தன்னை ஒரு பெரிய அரிஸ்டாக காமிச்சுட்டு நீங்கள் இப்போ போய் சித்தாந்தத்தில் எதிர்த்தளத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவில் நீங்கள் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இன்னமுமே பெரிய அரிஸ்ட்டு தாங்க, நான் மட்டும்தான் உண்மையான பெரிய அரிஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு நேரத்தில் இருந்த கருத்துக்களை இன்னொரு நேரத்தில் பெரியாரும் மாற்றிக்கொள்வார், நானும் அதே போல தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உண்மையான பெரிய அரிஸ்ட்டுன்னா அரசியல் கட்சிக்கே வரக்கூடாது, பெரியார் என்னைக்கு அரசியல் கட்சியில் இருந்தார், இப்போ பெரியாரோட பேரை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் பேசக்கூடாது, பெரியாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு திரை பிரபலம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் போய் சேருவது வந்து சாதாரண ஒரு நிகழ்வு, அது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. ஆனால் இந்த குஷ்பு அவர்களோட வருகையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடுவதிலிருந்தும், அதே நேரத்தில் குஷ்பு தனது கட்சியை விட்டு போய்விட்டார்கள் என்பதன் அடிப்படையில் காங்கிரஸ் தரப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக தரப்பினரும் வருத்தப்படுவதிலிருந்தும், குஷ்பு என்பவரை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இவர்கள் கட்டமைக்க பார்க்கிறார்கள் என்பது தான் ஒன்று பார்க்கிறார்கள் என்ற செய்தி நம்மளுக்கு இருக்கு. திராவிடத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பற்றினையும் கொண்டிருக்கின்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இனி பெரியார் என்ற படத்தை பார்க்கும் பொழுது, திராவிட தலைவர்கள் பார்க்கும் பொழுது, பெரியார் என்ற படத்தில் மணியன்மை வேடத்தில் நடித்த திரு குஷ்பு அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாயிருக்கின்றார்களே, என்ன மாதிரியான கொள்கை முரண்பாடு என்பதை உற்று நோக்குவார்கள் என்று நம்புகிறோம். இதில் வந்து குஷ்பு வந்து புள்ளி விவரத்தில் வந்து திரு மதுவந்தியை வந்து மதுவந்திக்கு வந்து டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய புள்ளி விவரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வலதுகரமாக வந்து மதன் வேற வந்திருக்கிறாரு, இடதுகரமாக வந்து சரவணன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தலைவரை இரண்டு முறை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை 128 கோடி மக்களும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த தலைவர் மிக புனிதமானவர், அவர் மிக உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க பேட்டியில். மொத்த மக்கள் தொகையே வந்து இந்தியாவில் 130 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர், அவங்களோட எண்ணிக்கையில் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் திரு குஷ்பு அவர்களுக்கு தெரியாது. இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தன் நின்ற கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும்ன்றதுதான் அவங்களோட செயல்பாடு. தேர்தல் நேரத்தில் திருமதி குஷ்பு அவர்களுடைய தாக்கம் பிஜேபி கட்சிக்கு ஒரு பலனையும் தரப்போவதில்லை என்று நமக்கு சரியாக தெரியும். இந்த வட்டாரங்கள் சமீபத்தில் சில அதிர்வுகளை உணர்வதில் இருந்து குஷ்புவை ஒரு பெரிய அரசியல் பிம்பமாக இவர்கள் மாற்ற பார்க்கிறார்கள் என்பதுதான். குஷ்புவிற்கு வடநாட்டுக்காரவங்க, இந்தி பேச தெரிஞ்சவங்க இது போன்ற லாபிகளில் பாரதிய ஜனதா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் செய்தி. இப்போ நம்மளுக்கு ஒரே கேள்வி என்னன்னா, அதில் வந்து குஷ்புவை நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டியதும் தேவையில்லை, கடந்த காலத்தில் மணியம்மையாக நடித்த போது குஷ்புவை நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை, இப்பொழுது அவங்க இன்னொரு கட்சிக்கு சென்ற பிறகு திண்டாட வேண்டிய தேவையும் இல்லை என்பதை சொல்லி, குஷ்பு அவர்கள் பிஜேபி கட்சிக்கு சென்றதோட பயன் பிஜேபிக்கு லாபமோ நஷ்டமோ தெரியாது, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸிற்கும் மிகப்பெரிய நஷ்டம் என்பதை அவர்களுடைய செயல்பாடே நமக்கு தெரிவிக்கின்றது. மேலும் அரசியல் குறித்த நகர்வுகளை அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.